அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம சூல நாமயோகம், 9வது நாமயோகம், சூல நாமயோகம், இந்த நாமயோகத்துக்கு முதல்ல யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதான் யோகியா வர்றார். சூல நாமயோகத்துக்கு குருதான் நமக்கு யோகியா வர்றார். அவயோகி யாரா வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் அவயோகியா வர்றார். விசாக நட்சத்திரம் இவர்களுக்கு யோக நட்சத்திரத்தை யோக நட்சத்திரமா வரும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கு அவயோகிய நட்சத்திரமா வரும். அப்ப இந்த சூல நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரா அமைவாங்க. ஒன்றும் இல்லை அவங்கள, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் கூட இவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறது எது அப்படின்னா அவங்களுடைய குருவாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு பசங்களை வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் ஆரம்பத்துலேயே அவனுக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குரு யோகியாக இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கும், அந்த கிரகம் அவர்களை வழிநடத்தும். யோக நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரக உறவு அவர்களை வழிநடத்தும்,
சரிங்களா. அப்போ கல்வி இவங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு வழிகாட்டுதல் நல்லா இருக்கும். இவங்க நாலு பேர்த்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அடுத்தது அபயோகி சூரியன். சூரியன்னா யாருங்க? தந்தை, அரசாங்கம். அரசாங்கத்தால் ஒரு அவமானம் ஏற்படுது, ஒரு சொத்தை வச்சிருவோம், அதை திருப்ப முடியாமல் அது அரசாங்கத்துக்கு ஏலத்துக்கு போயிடும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் கொடுக்கும். ஒரு மரியாதை கடற மாதிரி நடப்போம், ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், மரியாதை குறைச்சல், இது எல்லாமே அந்த இடத்துல நமக்கு பாதிப்பு கொடுக்கும். ஒரு அரசியலில் இதெல்லாம் இவங்க நம்ம வந்து அரசியலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனால் நமக்கு தேவையில்லாத அவமானங்கள் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம அதை தவிர்த்துக்கலாம். நம்மளா போய் முட்டி மோதி கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டு வர்றதுக்கு அதை நம்ம என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். அப்போ அபயோகியோடைய இதில் இப்போ ஒரு காலில் கிருத்திகை நட்சத்திர காலில் எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரக உறவு சார்ந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவமாக வருதோ அந்த பாவகம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு வலி வேதனை கண்டிப்பாக இருக்கும், அவமானம் ஏற்படும். அதுதான் இந்த நமக்கு இந்த அபயோகி செய்கிற வேலை, சரிங்களா. இப்போ இவங்களுக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவிநாசியில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் அவிநாசி கோவில் சிவன் கோவில் காசியில் பாதி அவிநாசின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. காசிக்கு நிகரான ஸ்தலம், சரிங்களா. அவிநாசி அப்பர், அவிநாசி லிங்கேஸ்வரர், இதெல்லாமே அவருடைய பேர். இவங்க வந்து இந்த சூள நாமயோகத்தில் பிறந்தவங்க. அந்த நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் அவிநாசியில் போயிட்டு அவிநாசி லிங்கேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த யோகமானப்பட்டது அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும், சரிங்களா. இப்போ அவயோகி திருவையாறில் ஐயாரப்பர், திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் அப்படின்னு ஆலயத்துக்கு போய், அங்கே சிவன் கோவில் தான், அங்கே போய் இவங்க அந்த சூரியனுக்கு உண்டான அந்த வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு அந்த அவயோகத்தை குறைக்கும். இந்த அவயோகியோடைய கிரகமெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த அவயோகிக்கு உண்டான அந்த இதை வந்து நீங்கள் பண்ணிட்டே வரணும். அந்த தானியங்களை தானம் கொடுத்துட்டே வரணும். இப்போ சந்திரன்னா நான் என்ன சொன்னேன், உணவு தண்ணீர் சொன்னேன். புதன்னா பச்சைப்பயிறு, பச்சைப்பயிரில் செஞ்சக்கூடிய உணவு வகைகள், இது மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துருவலாம். இப்போ சூரியன்னா கிருத்திகை, சூரியன்னா என்ன, ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாட்டுக்கு கோதுமை தானம் கொடுத்துருவலாம். அல்ல, கோதுமையில் செஞ்ச ஏதாவது உணவு வகைகள் நமக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே வரலாம். இதெல்லாம் கொடுத்துட்டே வரும்போது நமக்கு அந்த அவயோகமானது நமக்கு என்னவாகுன்னா, நமக்கு அதை படிப்படியாக நமக்கு குறைஞ்சி அதன் மூலமாக நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும், சரிங்களா. அந்த உறவுகள் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போ திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர், சரிங்களா. சரி, அடுத்த நாமயோகம் நமக்கு 10வது நாமயோகம். ஒரு நிமிஷம் அடுத்தது 10வது நாமயோகமான நமக்கு கண்ட நாமயோகம். கண்டம்னா என்னங்க நமக்கு?